அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் ஒரு சின்ன டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வர பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் மட்டும் செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை க்வெஸ்சன்ஸ் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஒரு டைம் வாசிக்கிறப்பே உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ எத்தனை க்வெஸ்சன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த க்வெஸ்சன்ஸ், அதாவது ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். இதில் அபோவ் 20 நீங்கள் எடுத்தாலே நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, காந்தி இர்வின் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆண்டு எது? ஸோ காந்தி இர்வின் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆண்டு எது? கரெக்டான ஆன்சர் 1931 மார்ச் 5. ஸோ 1931 மார்ச் 5 தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. வேத காலத்தில் சங்கீர கிதா எனும் சொற்றொடர் குறிப்பது என்ன? ஸோ வேத காலத்தில் சங்கீர கிதா எனும் சொற்றொடர் குறிப்பது என்ன? கருவூலர். ஸோ சங்கீர கிதா அப்படின்னா கருவூலர். முகலாயர் காலத்தில் முஸ்தாபிகள் எந்த பொறுப்பை நிர்வகித்தனர்? ஸோ முகலாயர் காலத்தில் முஸ்தாபிகள் எந்த பொறுப்பை நிர்வகித்தனர்? எந்த பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது நீதியை நிர்வகிப்பது. ஸோ ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், அதில் பொது நிதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ கரெக்ட் பண்ணிக்கோங்க, பொது நீதியை நிர்வகிப்பது. கீழ் காண்பவர்களுள் இந்திய மதச்சார்பின்மையின் சிற்பியாக கருதப்படுபவர் யார்? ஸோ கீழ் காண்பவர்களுள் இந்திய மதச்சார்பின்மையின் சிற்பியாக கருதப்படுபவர் யார்? இந்திய மதச்சார்பின்மையோட சிற்பி யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேரு தான் இந்திய மதச்சார்பின்மையின் சிற்பியாக வந்து கருதப்படுறாரு. அனைத்து இந்திய காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ அனைத்து இந்திய காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா பம்பாய். பம்பாயில் 1934 வருடம் வந்து இந்த காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் பிரசிடெண்ட் யார்? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் பிரசிடெண்ட் யார்? ஸோ முதல் முஸ்லீம் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையத் பத்ருதீன் தயாப்ஜி. ஸோ சையத் பத்ருதீன் தயாப்ஜி தான் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் முஸ்லீம் பிரசிடெண்ட். தத்துவ போதினி சபையை நிறுவியவர் யார்? ஸோ தத்துவ போதினி சபையை நிறுவியவர் யார் யார் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். ஸோ தேவேந்திரநாத் தாகூர் தான் தத்துவ போதினி சபையை நிறுவினாங்க. இந்த தேவேந்திரநாத் தாகூருக்கும் ரவீந்திரநாத் தாகூருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, தத்துவ போதினி சபை அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். ஸோ இது வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய டைம் வந்து ரிப்பீட்டாக கேட்டுருக்காங்க. பஞ்ச சித்தாந்திகா என்ற 5 வான இயல் அமைப்புகளை தொகுத்தவர் யார்? ஸோ பஞ்ச சித்தாந்திகா என்ற 5 வான இயல் அமைப்புகளை தொகுத்தவர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகமிகிரர். ஸோ வராகமிகிரர் தான் பஞ்ச சித்தாந்திகா அப்படிங்கிற 5 வான இயல் அமைப்புகளை வந்து தொகுத்தார். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுத்துக. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலிகார் இயக்கம், தியோபந்த் இயக்கம், அகமதியா இயக்கம், அரார் இயக்கம். ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அலிகார் இயக்கம் வந்து சர் சையது அகமது கான் வந்து தொடங்கினாங்க. அலிகார் இயக்கம் வந்து சர் சையது அகமது கான். அடுத்ததாக தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் வந்து மௌலானா உசைன் அகமது. தியோபந்த் இயக்கம் வந்து மௌலானா உசைன் அகமது. அடுத்ததாக அகமதியா இயக்கம். அகமதியா இயக்கம் வந்து மிர்சா குலாம் அகமது. அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமது. அரார் இயக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மௌலானா முகமது அலி. ஸோ இவர் தான் அரார் இயக்கம் வந்து தொடங்கினாங்க. ஸோ இதில் வந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்து கொண்ட வட்ட மேசை மாநாடு எது? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்து கொண்ட வட்ட மேசை மாநாடு எது? ஸோ எத்தனாவது வட்ட மேசை மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கலந்துக்கிடுச்சு அப்படின்னா
ரெண்டாவது வட்டமேசை மாநாடு. ஸோ ரெண்டாவது வட்டமேசை மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கலந்துக்கிட்டுச்சு. முதல் வட்டமேசை மாநாட்டில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கலந்துக்கிறாது. லாலா லஜபதி ராய் இறப்புக்கு காரணமாக அமைந்தது என்ன? ஸோ லாலா லஜபதி ராய் இறப்புக்கு காரணமாக அமைந்தது என்ன? ஸோ எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், லத்தியால் அடித்தது. ஸோ லத்தியால் அடித்தது தான் லாலா லஜபதி ராய் இறப்புக்கு வந்து காரணமாக அமைஞ்சிச்சு. தமிழ்நாட்டில் ராஜாஜி உப்பு சத்தியாகரகம் எப்போது தொடங்கினார்? ஸோ தமிழ்நாட்டில் ராஜாஜி உப்பு சத்தியாகரகம் எப்போது தொடங்கினார், எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் டேட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 13 1930 இந்த உப்பு சத்தியாகரகத்தை வந்து ராஜாஜி வந்து தொடங்கினார். பாபர் தன்னுடைய சுயசரிதியை எழுதிய மொழி என்ன? ஸோ பாபர் தன்னுடைய சுயசரிதியை எழுதிய மொழி என்ன அப்படின்னா துருக்கி. ஸோ துருக்கிய மொழியில் தான் பாபர் அவரோட சுயசரிதியை வந்து எழுதியிருக்கிறாரு. உபநிடதங்கள் என்பது எதனை பற்றிய புத்தகங்கள்? ஸோ உபநிடதங்கள் என்பது எதனை பற்றிய புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்துவம். ஸோ தத்துவம் பற்றிய புத்தகங்கள் தான் இந்த உபநிடதங்கள் அப்படிங்கிறது. மகாத்மா காந்தியின் கட்டளையின்படி 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலில் தொடங்கியவர் யார்? ஸோ மகாத்மா காந்தியின் கட்டளைப்படி 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலில் தொடங்கியவர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோபாவே. ஸோ ஆச்சாரியா வினோபாவே அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்ட ஆண்டு எது? ஸோ காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்ட ஆண்டு எது? 1931. ஸோ 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து கையொப்பம் விடப்பட்டது. அதாவது மார்ச் 5 முதல் கேள்வி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ முதல் கேள்வி காந்தி இர்வின் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆண்டு 1931. தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் பதவி வகித்தது? ஸோ தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் பதவி வகித்தது, எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. ஸோ 13 வந்து தமிழ்நாட்டில் நீதி கட்சி வந்து பதவி வச்சுருக்கோம். உத்தரமேரூர் கல்வெட்டு டேஷ் முறையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. ஸோ உத்தரமேரூர் கல்வெட்டு டேஷ் முறையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. குடவோலை. ஸோ குடவோலை முறையோட முக்கியத்துவத்தை வந்து இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு வந்து எடுத்துரைக்கிறது. சிந்து சமவெளி மக்கள் எந்த ஆடைகளை அணிந்திருந்தனர்? ஸோ சிந்து சமவெளி மக்கள் எந்த ஆடைகளை அணிந்திருந்தனர்? ஸோ எந்த ஆடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி ஆடைகள். ஸோ பருத்தி ஆடைகளை வந்து சிந்து சமவெளி மக்கள் வந்து அணிஞ்சிருந்தாங்க. சிந்து சமவெளி மக்களுக்கு பின்வரும் உலோகங்களில் எது தெரியாது? ஸோ சிந்து சமவெளி மக்களுக்கு எந்த உலோகம் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஸோ வெள்ளி தங்கம் தாமிரம் இரும்பு. இதில் எது தெரியாது அப்படின்னா இந்த இரும்பு வந்து அவங்களுக்கு தெரியாது. மற்ற எல்லாமே தெரியும், வெள்ளி தெரியும் தங்கம் தெரியும் தாமிரம் தெரியும். ஸோ இந்த இரும்பு வந்து தெரியாது. ஹரப்பா நாகரிகம் எதில் முடிவடைகிறது? ஸோ ஹரப்பா நாகரிகம் எதில் முடிவடைகிறது அப்படின்னா சிந்து நதி ஆற்றில் மாற்றம். ஸோ சிந்து நதி ஆற்றில் மாற்றம் இந்த இடத்துல தான் ஹரப்பா நாகரிகம் வந்து முடிவடைகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வேதாந்த தத்துவங்களில் தலையாய நீர் ஊற்றாக விளங்குவது? ஸோ இந்தியாவில் வேதாந்த தத்துவங்களில் தலையாய நீர் ஊற்றாக விளங்குவது எது அப்படின்னா உபநிடதங்கள். ஸோ உபநிடதங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், தத்துவங்கள். ஓகேங்களா? தத்துவங்கள் பற்றிய ஒரு புத்தகம் தான் உபநிடதங்கள் அப்படிங்கிறது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. டெல்லி சுல்தான்கள் தங்களது ஆட்சி காலத்தில் புதிய வரிகளை தங்கள் வருவாய்த்துறையில் அறிமுகம் செய்தனர், அவைகள் என்ன? ஸோ டெல்லி சுல்தான்கள் வந்து தங்களோட ஆட்சி காலத்தில் புதிய வரிகளை வந்து தங்களோட வருவாய்த்துறையில் அறிமுகம் செஞ்சாங்க. அந்த வரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அந்த வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிசியா மற்றும் யாத்ரீகர். ஸோ ஜிசியா மற்றும் யாத்ரீகர் வரி, அதாவது புனித பயண வரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த வரிகளை தான் இந்த டெல்லி சுல்தான்கள் வந்து தங்களோட வருவாய்த்துறையில் வந்து அறிமுகம் செஞ்சாங்க. தக்காணத்தில் உருவான பாமினி ராஜ்யங்கள் டெல்லியில் சுல்தான் டேஷ் என்பவர் ஆட்சி செய்யும் போது நிகழ்ந்தது. ஸோ தக்காணத்தில் உருவான பாமினி ராஜ்யங்கள் டெல்லியில் சுல்தான் எந்த சுல்தான் ஆட்சி செய்யும் போது நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எந்த சுல்தான் அப்படின்னா முகமது துக்ளக். முகமது துக்ளக். பால்பன் ஆட்சி காலத்தில் எத்தனை அடிமைகள் பணிபுரிந்தனர்? ஸோ பால்பன் ஆட்சி காலத்தில் எத்தனை அடிமைகள் பணிபுரிந்தனர்? 40.
ஸோ 40 அடிமைகள் வந்து பால்பன் ஆட்சி காலத்தில் வந்து பணி புரிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 25 கேள்விகள் வந்து பார்த்தாச்சு. இந்த 25 கேள்வியில் லாஸ்ட் வரை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.